கொடைக்கானல் அருகே நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்ட பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு. 50க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட மரங்களும் சாய்ந்ததால் அதிர்ச்சி. திருமண உதவி திட்டங்களுக்காக 48 கோடி ரூபாய் செலவில் 16 கிலோ தங்கம் கொள்முதல் செய்ய முடிவு. 8000 தங்க நாணயங்களை வாங்க முடிவு செய்திருப்பதாக சமூக நலத்துறை தகவல். கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலை உருவாக்கி வெள்ள பாதிப்பை தடுக்கலாம். தமிழ்நாடு அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசிய சிவி சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். மன்னிக்க முடியாத குற்றம் என கூறி நிபந்தனையற்ற மன்னிப்பு உத்தரவு. வேலை பழுவை எதிர்கொள்ள ஆன்ம சக்தி வேண்டும் என கூறிய நிர்மலா சீதாராமனுக்கு வலுக்கும் கண்டனம். பாதிக்கப்பட்டவர்களை கேலி செய்வதை நிறுத்த வேண்டும் என்று சிவசேனா எம்பி பிரியங்கா சதுர்வேதி காட்டம். ஆந்திராவில் கைதான பிரபல ரவுடி சீசிங் ராஜா சென்னையில் என்கவுண்டர். போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் தற்காப்புக்காக பதிலுக்கு சுட நேர்ந்ததாக காவல்துறை விளக்கம். இருபத்தி 22 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த வீட்டுக்கு குடிபெயரும் 114 குடும்பங்கள். கண்ணப்பர் திடலில் வீடின்றி தவித்தவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் நெகிழ்ச்சி. தனிப்பட்ட முறையில் சிறார் ஆபாச படங்களை சேமித்து வைத்து பார்ப்பதும் குற்றமே. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி. ஜார்க்கண்டில் ஒன்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் சென்ற வாகனம் வெள்ளத்தில் சிக்கியதால் பரபரப்பு. ஒன்றிய அமைச்சரை பத்திரமாக வெளியேற்றிவிட்டு வாகனத்தை மீட்ட பாதுகாப்பு அதிகாரிகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.